ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த 472வது காலை மன்னா மூலம் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதன்கிழமையும் அதாவது 4ஆம் தேதி 8வது மாதத்தை காணும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். இந்த நாளிலும் பெண்களுக்காகவே இந்த செய்தி வழங்கப்படுகிறது. நீங்களும் மற்ற யாவரும் குடும்பமாய் அமர்ந்து இதை பாருங்கள். தேவனாகி கர்த்தர் உங்களுக்கு தேவையான வார்த்தையை இதன் வழியாக பேசுவாராக. இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தேசத்தில் பரவி வருகிற கொடிய வியாதியானது தேசத்தை விற்று முற்றிலும் மாறும்படியாக ஜெபிக்க வேண்டும். இந்த கொடிய வியாதியில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் அற்புத சுகத்தை கொடுக்கும்படியாக, விசேஷமாக சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படும்படியாகவும் இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். அது மாத்திரம் இல்லாதபடி மருத்துவமனையிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற, அது மாத்திரம் இல்லாதபடி இன்னும் பலதரப்பட்ட வியாதியில் பிடிபட்டிருக்கிற மக்களுக்கு தேவன் சுகத்தை கொடுக்கும்படியாய், இன்றைக்கு தேவன் ஒரு அற்புதம் செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம். நிச்சயமாகவே தேவனாய் கர்த்தர் இப்படிப்பட்டவர்களை மீட்பார் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த நாளிலும் இந்த காலை மன்ன ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 சாமுவேல் 2:1. அப்பொழுது அன்னால் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் கழிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன் என்று இங்கே அன்னாளினுடைய ஜெபத்தை பற்றி பார்க்கிறோம். அன்னால் கர்த்தரிடம் பெற்றுக்கொண்ட சாமுவேலுக்காக துதித்து பாடுகிறாள். அன்னாளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உயர்த்தினபடியால் அன்னால் 1 சாமுவேல் 2:1-10 உள்ள வசனங்களிலே ஆண்டவரை மிகவும் உயர்த்தி பாடுகிறாள். என்னுடைய செய்தியின் தலைப்பு ஜெபத்தினால் உயர்வு. இதை பார்க்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கும்போது தேவனாகி கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். ஜெபத்தினால் நாம் எதையும் சாதிக்கலாம். ஒரு ஜெப வரிகள் இப்படியாக சொல்லியிருக்கிறது, மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும். அதே போல நம்முடைய ஜெபமும் சாதிக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த அன்னால் ஜெபம் பண்ணுகிறாள். எப்படி என்று சொன்னால், என் இருதயம் கர்த்தருக்குள் கழிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி பாருங்க. இதில் சொல்லப்பட்டிருக்கிறது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. கொம்புக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் உயர்வு என்று சொல்லி அர்த்தம். கொம்பு எப்பவுமே என்னென்னா மேலே தான் இருக்கும். அதே போல் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு அவரை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்துகிறார். இதை பார்க்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். 1 சாமுவேல் 2:1 முதல் வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது, அப்பொழுது அன்னால் ஜெபம் பண்ணி. இந்த அன்னால் ஜெபம் பண்ணி என்ற வார்த்தை மூளை பாஷையில் சில பதிப்புகளில் இப்படியாக வருகிறது, அன்னால் தீர்க்க தரிசன ஆவியால் ஜெபம் பண்ணி என்று சொல்லி. நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் அன்னால் ஜெபம் பண்ணி வருகிறது. ஆனால் மூல பாஷையில் எப்படி வருதுன்னா, அன்னால் தீர்க்க தரிசன ஆவியால் ஜெபம் பண்ணி. பாருங்கள், இந்த அன்னாளுக்குள்ளே ஜெபம் பண்ணும்போது ஒரு தீர்க்க தரிசன ஆவி இருந்திருக்கு. இதை பார்க்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கும் அவருடைய தீர்க்க தரிசன ஆவியால் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். நீங்கள் அதை வாஞ்சிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் அந்த தீர்க்க தரிசன ஆவியை தருவார். அந்த தீர்க்க தரிசன ஆவியால் ஜெபிக்கும்போது வரப்போகிற காரியங்களை பற்றி ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அன்னால் சொல்கிறாள், என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது சொல்லி. அவருடைய உயர்வுக்கு முந்தின வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது 1 சாமுவேல் 2 ராமதான் ஊரானாகிய எல்கானா என்று ஒரு மனிதன் இருக்கிறான். பெனினால் அன்னால் என்ற 2 மனைவிகள் இருக்கிறார்கள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சீலோவாவில் ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் பலியிடவும் குடும்பத்தோடு கூட போய் வருஷம் செய்வது வழக்கம். அதே போல அந்த வருஷத்திலே அன்னாள் குடும்பத்தோடு அந்த சீலோவாவில் பலியிட செல்லும்போது இந்த பெனினால் அன்னாளை துக்கப்படுத்தினாள். எனவே இந்த துக்கம் அன்னாளுடைய வாழ்க்கையில் மிகுந்த வேதனையை உண்டு பண்ணினது.
பாருங்கள், இதில் சொல்லப்பட்டிருக்கிறது சாமுவேல் 1:6-7 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவள் மனமடிவாக்குவாள், அன்னால் சாப்பிடாமல் அழுவாள். பாருங்கள், இன்றைக்கு கூட அப்படி தான், பெண்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டோன்னா சாப்பாடு வேண்டான்ருவாங்க, அதுவும் பாருங்கள் மிகவும் அழுவாங்க. ஆனால் இந்த எல்கானா சொல்கிறான், பெனினாலை விட 10 பிள்ளைகளை விட நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன் இல்லையா, அப்படி சொல்லி 2 மடங்கு அவள் அன்னாளுக்கு கொடுப்பான். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளை விட அன்னாளை சிநேகிப்பான். ஆனால் கர்த்தரும் அவள் வாழ்க்கையில் கர்ப்பத்தை அடைத்திருந்தார், ஆனால் இந்த பெனினால் மனமடிவாக்குகிறாள். இது இவளுக்கு மிகுந்த துக்கமாக இருந்தது. இன்றைக்கும் சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் சில மனிதர்களுக்கு அற்புதம் செய்வதற்கு இந்த பெனினால் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் சில பெனினாக்கள் நம்மை மனமடிவாக்குவார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கூட சிலர் உங்களை மனமடிவாக்கலாம், அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அந்த மனமடிவாக்குகிற பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொண்டு வரும். அன்னாளுடைய வாழ்க்கையிலும் அப்படி தான், இந்த பெனினால் ஒவ்வொரு தடவையும் மனமடிவாக்குவாள். இது மிகுந்த வேதனையாக இருந்தபடியால் அவள் கர்த்தருடைய சந்நிதியில் போய் இருதயத்தை ஊற்றினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு இந்த பெனினாளை போன்ற அநேக காரியங்கள், அநேக மனிதர்கள் நம்மை சங்கடப்படுத்தலாம். ஆனால் சங்கடப்படுத்தின உடனே நாம் பதிலுக்கு பதில் செய்யாமல் கர்த்தருடைய சமூகத்தில் போய் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை பற்றி மனமடிவான பிரச்சனையாக இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் சில உங்கள் பிள்ளைங்க உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது உங்களுக்கு ஒரு மனமடிவாக இருக்கலாம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்ற ஒரு குறைவு ஒரு மனமடிவாக இருக்கலாம். ஒருவேளை உங்கள் தேவை உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த விஷயத்தில் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே அன்னால் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாள், அந்த பொருத்தனையை அவள் நிறைவேற்றுகிறார். 1 Samuel 1:2 நீங்கள் முழுவதையும் வாசித்து பாருங்கள், இதனுடைய காரியங்கள் உங்களுக்கு புரியும். தேவன், தேவ ஆவியானவர் உங்களோட பேசுவார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்துக்கு இந்த அன்னாளைப் போல அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் அந்த விஷயத்திலே அற்புதம் செய்து அந்த அழுகையை மாற்றுவார். ஒருவேளை இந்த அன்னாளைப் போல ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இந்த அன்னாளைப் போல நீங்கள் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பார். இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் பண்ணின விண்ணப்பத்தின்படி சாமுவேலை கண்டா சாமுவேலை பெற்றெடுத்தால் சாமுவேலை கண்டான், சாமுவேல் வளர்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பிறகு அந்த ஆலயத்துக்குள்ளே போகும்போது சாமுவேலை முழுவதும் அந்த ஆலயத்திலே ஏலியின் வசத்தில் அர்ப்பணித்து விட்டாள். சாமுவேல் எப்பொழுதும் கர்த்தருடைய சந்நிதியிலே ஆலயத்தில் காணப்பட்டிருக்கிறான். இதை பார்க்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டுடைய சமூகத்தில் உங்கள் காரியங்களுக்காக விண்ணப்பிங்க, ஆண்டுடைய சமூகத்தில் ஊற்றி ஜெபிங்க. ஜெபித்த பிறகு துக்கமுகமாக இருக்காதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தருவார். உங்கள் குடும்பம் கட்டப்படுவதற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களே, நிச்சயம் உங்கள் குடும்பம் கட்டப்படும். இதில் சொல்லப்பட்டதுபடி அன்னால் ஜெபம் பண்ணி என்று பார்க்கிறோம். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னது போல நிச்சயமாகவே கர்த்தருக்குள் உங்களை உயர்த்துவார். பகஞ்சர் மேல் உங்கள் வாய் திறந்திருக்கும், அவர் உங்களை ரட்சித்ததினால் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார். ஜெபத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். எனவே நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் தரத்தை ஆண்டவர் மாற்றி உங்களை உயர்த்துவார் என்பதில் சந்தேகமில்லை. நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே,
ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அற்புதமான அந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். எப்படி அன்னாலே நீர் உயர்த்தினரோ இன்றைக்கும் சோர்ந்து போய் வேதனையோடு ஆண்டவரே அழுகையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பெண்களை பாருங்கள், இந்த மக்களை பாருங்கப்பா, நீங்கள் இவர்களுடைய கண்ணீரை துடைத்து இவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு இவர்கள் கர்த்தருக்குள் கழிகூற கர்த்தர் என்னை உயர்த்திருக்கிறார் இந்த சந்தோஷத்தோடு ஆர்ப்பரிக்க இந்த காலவெளியில் நீர் இவர்களுக்கு உதவி செய்வீராக. இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன். தேவைகள் சந்திக்கப்படட்டும், சுகபத்திரமாக இந்த நாளில் பாதுகாப்பை கட்டளையிடுவீரான் ஜெபிக்கிறேன். இரட்சகர் இயேசுவின் மூல ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் நாளை காலை ஒரு காலை மன்னாவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக ஆமே. மாரநாதா, இயேசு வருகிறார், ஆயத்தமாவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன். அல்லேலூயா.